வணக்கம். இந்திய நேரப்படி காலை 7:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். கொரோனா பாதித்த மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை மத்திய மந்திரி மன்சுக் மாண்டவியா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல் முறையாக நேரலை, கேள்வி நேரம் முழுவதும் நேரடி ஒளிபரப்பு. எம்ஐடி கல்லூரியில் இதுவரை 81 பேருக்கு வைரஸ் தொற்று பாதிப்பு, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். பரபரப்பை ஏற்படுத்தும் ராஜேந்திர பாலாஜி கைது, பாதுகாப்பு கருதி திருச்சி மத்திய சிறையில் அடைப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். கொரோனா பாதித்த மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை மத்திய மந்திரி மன்சுக் மாண்டவியா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மற்றும் ஒமைக்ரான் பாதிப்பு அதிவேகத்தில் பரவி வருகிறது. சமீப நாட்களாக பாதிப்பு எண்ணிக்கை 90,000 கூடுதலாக பதிவாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா பாதித்தோருக்கு சிகிச்சை அளிக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது. இந்நிலையில் கொரோனா பாதித்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை மத்திய சுகாதார மந்திரி மன்சுக் மாண்டவியா நேரில் சந்தித்து பேசி ஆறுதல் கூறினார். அதன்பின் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது, கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியில் ஈடுபட்ட நம்முடைய மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் பலர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். அவர்கள் நலம் பெற இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல் முறையாக நேரலையில் கேள்வி நேரம் ஒளிபரப்பப்பட்டது. தமிழகத்தில் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக கவர்னர் ஆர் என் ரவி உரையாற்றினார். இதையடுத்து இன்று 2வது நாள் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியது. முன்னாள் கவர்னர் ரோசையா, கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த 14 பேருக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மனித உரிமை செயற்பாட்டாளர் பேராயர் டெஸ்மண்ட் டுட்டு மறைவுக்கும் பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் சட்டப்பேரவை கேள்வி நேரம் தொடங்கியது. முதல் கேள்வியாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்தார். மீனம்பாக்கம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிக்க விரிவான திட்ட அறிக்கை அரசின் ஆய்வில் உள்ளது. வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ளது என கூறினார். இந்நிலையில் கேள்வி நேரம் முழுவதும் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. எம்ஐடி கல்லூரியில் இதுவரை 81 பேருக்கு வைரஸ் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் அண்ணா பல்கலைக்கழக எம்ஐடி கல்லூரி வளாகம் உள்ளது. இங்கு வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் விடுதியில் தங்கி படித்து வருகிறார்கள். விடுதியில் தங்கியிருந்த 1,650 மாணவர்களில் சிலருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் விடுதியில் தங்கியிருந்த அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி கடந்த 30 தேதியிலிருந்து 1,617 மாணவர்களுக்கு தொடர்ந்து கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. முதல்கட்டமாக அதில் 67 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. இதில் 48 மாணவர்கள், 19 பேர் மாணவிகள் ஆவர். இவர்களில் 53 பேர் கல்லூரியில் உள்ள அந்தந்த விடுதி அறைகளில் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மீதமுள்ளவர்கள் வீட்டிலிருந்து தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி அனுப்பி வைக்கப்பட்டனர். பாதிப்பு இல்லாதவர்களும் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தாம்பரம் மாநகராட்சி சுகாதாரத்துறை சார்பில் விடுதியில் தங்கியுள்ள மற்ற மாணவ மாணவிகளுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இன்னும் பலருக்கு கொரோனா பரிசோதனை முடிவு வர வேண்டியுள்ளது. அதில் மேலும் பலருக்கு தொற்று உறுதியாகி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் எம்ஐடி கல்லூரியில் இதுவரை 81 பேருக்கு வைரஸ் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3,10,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கர்நாடகாவில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் குற்றவியல் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க கோர்ட் உத்தரவிட்டது. இதன்படி வரும் 20 தேதி வரை நீதிமன்ற காவலில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முதலில் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார்.
பின்னர் நிர்வாக காரணங்களுக்காக தற்போது திருச்சி மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். முன்னதாக ராஜேந்திர பாலாஜி தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை சென்னை ஐகோர்ட் தள்ளுபடி செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அவர் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு மனு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ராஜேந்திர பாலாஜி மீது அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியது. மேலும் ராஜேந்திர பாலாஜி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை விசாரிக்க இருந்தும் அதற்குள் ஏன் இவ்வளவு அவசரம் என்று தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய பாபுராய், பலராமன், முத்துப்பாண்டி ஆகிய மூன்று பேரை கைது செய்ய சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தொடர்பாக பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் சூழலில் பிரதமர் மோடி வருவதை தவிர்த்து புதுச்சேரி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கொரோனா குறித்து வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவது மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் அலட்சியமாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். மேலும் தொற்று அதிகமாக பரவி வரும் நிலையில் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட வேண்டும் என்றும் வார இறுதியில் முழு ஊரடங்கு புதுச்சேரி அரசு கொண்டு வர வேண்டும் என்று அதில் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் இளைஞர் விழாவை நடத்த அனுமதிக்காத நிலையில் சின்ன மாநிலமான புதுச்சேரியில் இளைஞர் விழாவை நடத்தினால் தொற்று அதிகரிக்கும் என்றும் பிரதமர் மோடி பாண்டிச்சேரிக்கு வருவதை கைவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். குறிப்பாக மக்கள் ஆக்சிஜன் இல்லாமல், வெண்டிலேட்டர்கள் கிடைக்காமல், ஐசியு பெட்கள் இல்லாமல் மக்கள் முதல் அலையில் இறந்தது நமக்கெல்லாம் மிகப்பெரிய படிப்பினை. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்திய நாட்டில் உயிரிழந்தார்கள். அதற்கான மருந்து அந்த நேரத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதற்கு பிறகு இரண்டாவது அலையும் வந்தது. அந்த இரண்டாவது அலையில் அவருடைய வீரியம் அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் 400,000 கொரோனா தாக்கம் நாடு முழுவதும் பரவி மக்கள் அவதிப்பட்டார்கள். நுரையீரல் பாதிக்கப்பட்டு 500,000 பல மாநிலங்களில் உயிரிழந்தார்கள். அப்பொழுதும் தேவையான கட்டமைப்புகளை நரேந்திர மோடி அரசு உருவாக்கவில்லை. ஆக்சிஜன் இல்லாமல் டெல்லி, உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மக்கள் உயிரிழந்த நிலை. அது மட்டுமல்லாமல் பெட்டுகள் இல்லாமல் மக்கள், மருத்துவர்கள் அவர்களை கண்காணிக்க முடியாமல் உள்ள ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்தோம். திருவாரூரில் மாவட்ட சதுரங்க கழகம் வெள்ளி விழாவையொட்டி ONGC சார்பில் தமிழ்நாடு மாநில மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் சதுரங்க கழகம் வெள்ளி விழாவை கொண்டாடும் விதமாக ONGC சார்பில் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் சென்னை, மதுரை, கோவை, நாகர்கோவில், திருவாரூர் உள்ளிட்ட 24 மாவட்டங்களைச் சேர்ந்த 100 மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்று விளையாடினர். இதையடுத்து போட்டிகள் 9 சுற்றுகளாக நடத்தப்பட்ட நிலையில் சென்னையைச் சேர்ந்த சரண்யா மற்றும் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த பாலகண்ணம்மா ஆகியோர் 8.5 பெற்றிருந்தனர். இந்த போட்டியில் சரண்யா முதலிடம் பெற்று சாம்பியன், 50வது ONGC தமிழ்நாடு மாநில மகளிர் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றார். இந்நிலையில் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடத்தப்பட்ட பரிசளிப்பு விழாவில் திருவாரூர் வர்த்தக சங்க தலைவர் அரிமா பாலமுருகன் தலைமை வகித்தார். இதில் திருவாரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் சிதம்பரம் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். 90 பிளேயர்ஸ் வந்து விளையாடிட்டோம். வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து விளையாடிருந்தோம். அதுல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். பாலகண்ணம்மா வந்து செகண்ட் வந்திருக்காங்க. நாங்க வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம். ஒரு பாஸ்ட் 10 வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விமன்ஸ் டே அண்ட் எல்லா வருஷமும் அவங்க வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இது வரைக்குமே வந்து எந்த இஷ்யூஸும் வந்ததே இல்லை. விமன்ஸ் டேனாலே திருவாரூர் தான். அண்ட் திருவாரூர்னா பாலகுணம். தஞ்சையில் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க கோரி நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தஞ்சை பனகல் கட்டிடத்தில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் சங்கம் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தமிழகத்தில் உள்ள நெடுஞ்சாலையை பராமரிக்க 5 கிலோமீட்டருக்கு 2 சாலை பணியாளர்கள் நியமிக்க வேண்டும், ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. கோட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமான அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு வலியுறுத்தினர். பொள்ளாச்சியில் கணவரை பிரிந்து வாழ்ந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த இருவருக்கு தலா 20 ஆண்டு சிறை தண்டனையும் தலா 5000 ரூபாய் அபராதமும் விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடுகப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான பெண் 2வது கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 2016 ஆம் ஆண்டு அந்த பெண்ணை கணவருடன் சேர்த்து வைப்பதாக கூறி அவரது குடும்ப நண்பர்களான விமல்ராஜ், கார்த்திக் ஆகியோர் ஆட்டோவில் அழைத்து சென்றுள்ளனர். அப்போது வடுகப்பாளையம் செல்லும் வழியில் புதரில் வைத்து அந்த பெண்ணை தாக்கி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இந்த வழக்கு கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான இறுதி விசாரணையில் அரசு சார்பில் வழக்கறிஞர் ஜிஷா ஆஜராகினார். இதனையடுத்து பெண்ணை தாக்கி கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட விமல்ராஜ், கார்த்திக் ஆகிய இருவருக்கு தலா 20 ஆண்டு கால சிறை தண்டனையும் தலா 5000 ரூபாய் அபராதமும் விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி உத்தரவிட்டார். மற்றொரு குற்றவாளி கார்த்திக் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் அவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். டெல்டா மாவட்டத்தில் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா தாளடி பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என திருவாரூர் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லி கிராமத்தில் முன்னாள் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் முருகையன் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவு இடத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தேசிய குழு உறுப்பினர் பழனிசாமி, நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், மாவட்ட செயலாளர் சிவபுண்ணியம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் முத்தரசன் கூறுகையில், டெல்டா மாவட்டத்தில் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா தாளடி பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். அளவுக்கு அதிகமாக பெய்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதோடு வடகிழக்கு பருவமழை முடிந்து மழை பெய்யுமா பெய்யாதா என்று கணிக்க முடியாத நிலையில் December 30, 31, January 1, 2 தேதிகளில் பெய்த பெரும் மழைதான் மிகப்பெரிய சேதத்தை சென்னையை மிதக்கவிட்டது. டெல்டா மாவட்டங்களில் சம்பா அறுவடை செய்ய முடியாமல் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தாளடி பயிர் முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது. அது கணக்கெடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, அது அழிந்து போய்விட்டது. இப்பொழுது சம்பா அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் அறுவடை செய்ய இயலாத ஒரு நிலைமை ஏற்பட்டு சேரும் சகதியுமாக தண்ணீரில் அது படிந்து போய் கிடக்கிறது. ராணிப்பேட்டையில் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த காவல்துறை சார்பாக பொதுமக்களுக்கு நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒமிக்ரான் மற்றும் கொரோனா நோய் தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விதமான விழிப்புணர்வு மற்றும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபா சத்யன் மற்றும் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பிரபு ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்றாத பொதுமக்களை அழைத்து அவர்களுக்கு முகக்கவசம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதலி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம்.
உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. சென்னையிலிருந்து ஜெய்ப்பூருக்கு இண்டிகோ விமானத்தில் பயணித்த பெண் பயணியின் சூட்கேஸ் 2 மாதங்களாக மாயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிண்டியைச் சேர்ந்த பெண் ரூபா சிங் சென்னையிலிருந்து ஜெய்ப்பூருக்கு இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்தார். அப்போது அவருடைய சூட்கேஸ் ஒன்று செக் இன் லக்கேஜாக விமானத்தில் ஏற்றப்பட்டுள்ளது. ஆனால் ஜெய்ப்பூருக்கு விமானம் சென்றபோது ரூபா சிங்கின் சூட்கேஸ் மட்டும் வரவில்லை. இதையடுத்து ரூபா சிங் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு புகார் செய்தார். இதையடுத்து சென்னை விமான நிலைய காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். பவானி அருகே அம்மாபேட்டையில் குழந்தை பிறந்த 20 நாளில் தாய் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகில் உள்ள அம்மாபேட்டை ரோஜா நகர் பகுதியில் வசிக்கும் தணிகாசலம் செண்பகவள்ளி தம்பதியின் 28 வயது மகள் மீரா என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அபினேசன் என்பவருக்கும் கடந்த 2020 திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மீராவை பிரசவத்திற்காக கடந்த மாதம் 16 ஈரோட்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதையடுத்து மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்த மீராவிற்கு புதன்கிழமை மாலையில் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தந்தை மருத்துவமனைக்கு செல்லலாம் என கூறிய நிலையில் மீரா சிறிது நேரம் ஓய்வெடுப்பதாக கூறி உறங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மீராவை பெற்றோர்கள் 7 அளவில் எழுப்ப சென்றபோது மீரா மயக்க நிலையில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். அப்போது ஆம்புலன்ஸ் மூலம் பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மீராவை அழைத்து சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே மீரா இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தந்தை தணிகாச்சலம் அம்மாபேட்டை போலீசாரிடம் புகார் கொடுத்த அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குழந்தை பிறந்து 20 தாய் திடீரென இறந்த சம்பவம் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுயஸ் குடிநீர் திட்டத்திற்காக தண்ணீர் தொட்டி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 24 குடிநீர் வழங்கும் சுயஸ் குடிநீர் திட்டத்தின் கீழ் குழாய்கள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்திற்காக ராமநாதபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் குடிநீர் தொட்டி அமைப்பதற்காக மரங்கள் வெட்டப்பட்டு JCB இயந்திரங்கள் உதவியுடன் பள்ளம் தோண்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளி மைதானத்தில் குடிநீர் தொட்டி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பள்ளி மாணவர்கள் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினர் இணைந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சுயஸ் குடிநீர் திட்டத்திற்காக பள்ளி மைதானத்தை கையகப்படுத்தி குடிநீர் தொட்டி அமைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வரும் சுயஸ் நிறுவனம் மற்றும் கோவை மாநகராட்சி இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்திய மாணவர் சங்கம் மற்றும் ராமநாதபுரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வந்து மாவட்ட ஆட்சி சந்திக்க வந்திருக்கோம். எதுக்காகனு கேட்டிங்கன்னா கோவை ராமநாதபுரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் சூயஸ் நிறுவனம் வந்து மிகப்பெரிய அளவிலான தண்ணீர் தொட்டியை வந்து அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மாணவர்களோட விளையாட்டு திறனை அளிக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து பறிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு மைதானத்தை பாதுகாக்க கோரி ஆசிரியர்கள் எதுவுமே இப்போ எதுவும் பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்திய மாநிலம் சார்பில் வந்து கல்வி அதிகாரிகள் முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட தெரியாமல் இருந்திருக்குது. ஒரே திருவாரூர் அருகே சேகல் ஊராட்சியில் அங்கன்வாடி மையத்தில் இல்லம் தேடி கல்வி துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தீவாம்பாள் பட்டினம் அங்கன்வாடி மையத்தில் தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டது. இதில் தன்னார்வலர் ஜெயபாரதி வரவேற்று பேசிய நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி ரங்கசாமி, ஒன்றிய குழு உறுப்பினர் சரஸ்வதி ராமகிருஷ்ணன், ஆதிரங்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீரசேகரன், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியர் பூங்குழலி மற்றும் ஆசிரியர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதையடுத்து தன்னார்வலர்கள் இல்லம் தேடி கல்வியின் சிறப்பு குறித்து மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினர். தமிழகத்தில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் கோவிலுக்குள் பக்தர்கள் செல்ல தடை விதித்துள்ளதால் பழனி கோவிலில் ஒரே நாளில் 1000 பக்தர்கள் குவிந்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் கொரோனா பரவல் மீண்டும் பரவ தொடங்கியுள்ள நிலையில் அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இதையடுத்து வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் கோவில்கள், மசூதிகள் மற்றும் தேவாலயங்களில் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசின் அறிவிப்பு காரணமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையை பாதியில் கைவிட்டு பேருந்துகளில் ஏறி பழனிக்கு வந்தடைந்தனர். இதனால் ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்ததால் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. அந்தியூர் அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள புதுக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன். இவர் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மேய்ச்சலுக்கு சென்ற பசுமாடு அங்கிருந்த 50 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்தது. இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கயிறு கட்டி மீட்க முயன்று முடியாமல் போன நிலையில் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பசுமாட்டை பத்திரமாக மீட்டு முருகேசனிடம் ஒப்படைத்தனர். பழனி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நேதாஜி நகர் பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் முருகேசன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் முருகேசன் குடும்பத்துடன் வெளியூர் சென்றதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டு கதவின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். இதையடுத்து பீரோவை உடைத்து அதிலிருந்து 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 20 சவரன் தங்க நகை ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்நிலையில் வெளியூர் சென்று திரும்பிய முருகேசன் வீட்டில் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்து பழனி நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். கொரோனா பாதித்த மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை மத்திய மந்திரி மன்சுக் மாண்டவியா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல் முறையாக நேரலை, கேள்வி நேரம் முழுவதும் நேரடி ஒளிபரப்பு. MIT கல்லூரியில் இதுவரை 81 பேருக்கு வைரஸ் தொற்று பாதிப்பு, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். பரபரப்பை ஏற்படுத்தும் ராஜேந்திர பாலாஜி கைது, பாதுகாப்பு கருதி திருச்சி மத்திய சிறையில் அடைப்பு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.